சேலம் பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் கண்டெய்னர் லாரி ஒன்று அடுத்தடுத்து 6 கார்கள் மீது மோதி விபத்தை ஏற்படுத்தியிருக்கு. சேலம் தர்மபுரி மாவட்ட எல்லையான தோப்பூர் பகுதியில் இன்று காலை கண்டெய்னர் லாரி ஒன்று அடுத்தடுத்து 6 கார்கள் மீது மோதி விபத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த விபத்தில் சிக்கி 10க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்த நிலையில் தர்மபுரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த விபத்தினால சேலம் பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 1 மணி நேரத்துக்கும் மேலே போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. பின்னர் நெடுஞ்சாலைத்துறை மற்றும் காவல்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு நேரில் வந்து விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை செய்திருக்காங்க. இதையடுத்து விபத்தில் சிக்கின வாகனங்களை சாலையிலிருந்து அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சீர் செய்திருக்காங்க. கண்டெய்னர் லாரி ஒன்று அடுத்தடுத்து 6 கார்கள் மீது மோதி விபத்தை ஏற்படுத்தியிருக்க விஷயம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு.